உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல அரிய நோய்களுக்கு எளிமையான முறையில் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகின்றோம். மேலும் வாதம், பித்தம், கபம் இவற்றால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தனித்தனியாக மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகின்றோம். இதோடு மட்டும் அல்லாமல் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஏற்படுகின்ற நோய்க்கும் ஏற்றவாறு மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகின்ற மருத்துவம் ஆண்களுக்காக ஒரு தனிப்பட்ட மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். ஆண்களுக்கு தாது பலம் அதிகரிப்பதற்கும் உடலில் புருஷத்தன்மை அதிகரிப்பதற்கும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்புகளை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, பொதுவாக இந்த தாது பலம் குறைந்திருந்தால் அதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை என்னவென்று பார்க்கலாம். தாது பலம் ஆண்களுக்கு குறைந்தால் அதனால் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் பாதிப்புகளை பார்க்கலாம். முதலில் அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது தள்ளி போகும். ஆண்களுக்கு ஒரு வகையான மன அழுத்தம், டிப்ரெஷன், இவற்றோடு தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன் இவையெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக தேவையற்ற சந்தேக குணங்கள் ஏற்படும். இரவில் தூக்கமின்மை என்று சொல்லக்கூடிய இன்சோமினியா, லாஸ் ஆஃப் ஸ்லீப் இவைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையிலும் கூர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாமல் கவனச்சிதறல் ஏற்படும். அடுத்ததாக உடல் முழுவதும் ஒரு வகையான வலி தோன்றும். விந்தணுக்கள் நீர்த்து சென்றுவிடும், வாட்டர் ஸ்பெம் என்று பெயர். இவையெல்லாம் இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள். இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். சித்த மருத்துவ பழைய நூல் அகராதியில் கரப்பழக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன என்று சொல்லக்கூடிய சுய இன்பத்தின் மூலம் விந்தணுக்களை வெளியேற்றுவது. அடுத்ததாக தவறான பழக்க வழக்கங்கள் மூலம் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இதன் மூலம் தொற்று நோய் கிருமிகள் அவர்களுக்கு ஏற்படுவது. அடுத்ததாக புகை, மது, பான்புரா போன்றவற்றை சுவைப்பதினால் ஏற்படும் நச்சு நீர்கள் உள்ளே சென்று அவர்களுக்கு இம்பொட்டன்சி என்று சொல்லக்கூடிய ஆண்களின் மலட்டுத்தன்மை, அசஸ்போமியா, ஜூசோஃபோமியா, ஒலிகியோஃபோமியா போன்ற நோய் எல்லாம் ஏற்படுது. அடுத்ததாக நரம்பு தளர்ச்சி, வெயின் டிசார்டர், நர்வ் டிசார்டர் இவையெல்லாம் ஏற்படுது. இவையெல்லாம் இந்த நோய்க்கான காரணங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக உணவே மருந்து என்ற கூற்றுப்படி நாம் உண்ணுகின்ற உணவு, தேவையற்ற உணவுகளையும் உணவின் மூலமாக ஏற்படுகிற நச்சு பொருளும் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகின்றன. எவ்வாறெனில் பல ரசாயன நச்சு கலவைகளால் கலக்கப்பட்ட உணவுகளையும் காய்கறிகளையும் எடுக்கும் போது அவை இரத்தத்தில் கலந்து ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக இந்த நோய் வந்தால் அவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். முற்றிலும் தவறான பழக்க வழக்கங்களை அறவே நீக்கிக் கொள்ளுதல், மேலும் உடல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் ஒழுக்கத்தன்மையுடன் கடைபிடித்தல், சிறிது தூரம் நடைபயிற்சி, சிறந்த குருவின் மூலமாக கற்றுக்கொண்ட யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சி, சிறந்த உடலுக்கு ஏற்றவாறு உணவு வகைகள், சிறுதானிய உணவுகள், கேழ்வரகு, சிறுதானியம் என்று சொல்லக்கூடிய மில்லட்ஸ் இவைகள் எல்லாம் உடலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பழ வகைகளை எடுத்துக்கொண்டால் இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம். அதையும் தாண்டி இந்த நோய் தன்மை ஏற்பட்டால் அவற்றை முழுமையான முறையில் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பாதாம்,
ஆல்மனன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. கசப்பு பாதாம், இனிப்பு பாதாம் என இரு வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. வாதுமை பருப்பு என மாற்று பெயராலும் அழைக்கப்படுகின்றன. பாதாம் கொட்டை மிகவும் இன்றியமையாத ஒரு அற்புதமான டிரைனேஜ் உலர்ந்த பருப்பு வகைகளில் வருகின்றன. இது உடலுக்கு ஆண்களுக்கு குறிப்பாக தாது பலத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், பார்வை திறனை மேம்படுத்தும், உடலுக்கு வறட்சி தன்மையை போக்கும், உடலுக்கு புருஷத்தன்மை ஏற்படுத்தி அதீத போஷாக்கும் அழகுத்தன்மையும் பராமரிக்கும். பாதாம் எண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி தரும். உடலெங்கும் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் ஸ்கின் ரிங்கிள்ஸ் இவைகளை போக்கும். உணவு பொருளிலும் சேர்க்கப்படுகின்றன. பாதாமில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மிகவும் இன்றியமையாத ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுகின்றன. இது நோய் கண்ட காலத்தில் பாதாம் கஞ்சியாக செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் அதிகரிக்கும். மேலும் உடலுக்கு வைட்டமின்களின் சத்தை அதிகரித்து தாது பலத்தையும் அதிகரித்து நரம்பு தளர்ச்சி என்ற நோயை போக்கி உடலுக்கு உறுதியும் உள்ளத்திற்கு பலத்தையும் தரும் என்பதால் நாம் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருவேலம் விசில். கருவேல மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இன்றியமையாத ஒரு பொருட்களாக திகழ்கின்றன. அதாவது முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் நாம் சிறுவயதாக இருக்கும் போது குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு சாந்து வைப்பார்கள். அது கருவேல மரத்தின் பெரிய சாந்து. அந்த சாந்தின் மூலம் குழந்தைகளுக்கு அழகுத்தன்மையும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சத்தும் ஏற்படும். அதாவது தேங்காய் சிரட்டை கொட்டாமிச்சியில் அந்த சாந்தை அழகாக இழைத்து குழந்தைக்கு நெற்றியிலும் கன்னத்திலும் சாந்தாக வைக்கும் போது குழந்தைக்கு குளிர்ச்சி தன்மை ஏற்பட்டு தோல் நோய் வராமலும் பாதுகாத்து திருஷ்டி பண்ணாமல் நமது முன்னோர்கள் செய்து வந்தார்கள். நவீன காலத்தில் அதையெல்லாம் மறந்ததின் காரணமாக குழந்தைகளுக்கு நோய்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கருவேல மரத்தின் பிசின் மிக இன்றியமையாத ஒரு பிசினாக நமக்கு கிடைக்கின்றன. நீர்த்த விந்துவை இருக கட்டும். அதாவது விந்தணுக்கள் நீர்த்து போய் திரவம் போல் வெளியேறும், அவற்றை இருக கட்டும். இரவு நேரத்தில் விந்தணுக்கள் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தும். அதாவது குறிப்பாக நமக்கு இரவு நேரத்தில் தீய கனவுகள் கண்டாலோ பாலியல் சார்ந்த கனவுகள் கண்டாலோ விந்தணுக்கள் வெளியேறும், அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருவேல மரத்தின் பிசினுக்கு உள்ளன. இது உடல் சூட்டை தணிக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் வெட்டை ஏற்படும். அந்த வெட்டையினால் விந்தணுக்கள் நீர்த்து சென்று மலட்டு அணுக்களாக மாறும். இது உடலுக்கு புருஷத்தன்மையும் ஆண்களுக்கு தாது பலத்தின் எண்ணிக்கையும் அதிகரித்து அற்புதமான மருந்தாக பயன்படுவதால் நாம் கருவேல மரத்தினுடைய பிசினையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம் பிசின். பாதாம் பிசின் ஒரு இன்றியமையாத மருந்தாக பயன்படுகின்றன. இவற்றை நீரில் ஊற வைத்தால் கொழகொழ என்று ஒரு பிசின் தன்மை ஏற்படும். இது நீர்த்த விந்துவை இருக கட்டும். ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி மலட்டுத்தன்மையை நீக்கி ஆண்களுக்கு நரம்பு மண்டலத்திற்கு அதீத பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் பாதாம் பிசினையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நீர்முள்ளி விதை. நீர்முள்ளி உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். நீர்த்த விந்துவை இருக்கட்டும், மணிமணியாக திரளச் செய்யும். மேலும் உயிரணுக்களின் எண்ணிக்கையை உற்பத்தி செய்யும். இது நீர்க்கோவை நோயை நீக்கும். ஆண்களுக்கு குடிநீர் சூரணமாகவும் பெண்களுக்கு பல வகையான குற்றங்களையும் நீக்கி உடலுக்கு பலம் தரும் என்பதால் நாம் நீர்முள்ளி விதையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட தூள் புளியங்கொட்டை பருப்பின் தூள். புளியங்கொட்டை பருப்பின் தூள் ஒரு இன்றியமையாத தூளாகும். இது உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும், ஆண்களுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும். இயற்கையாகவே கிராமத்தில் மாலை வேளையில் வேர்க்கடலை இவையெல்லாம் வறுத்து சாப்பிடும் போது புளியங்கொட்டையும் வறுத்து நன்றாக தூள் செய்து சாப்பிடுவார்கள். அதற்கு காரணம் உடல் பலம் அதிகரிக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வெட்டை சூட்டை போக்கும் என்பதால் நாம் புளியங்கொட்டை பருப்பின் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட தூள் சாரா பருப்பு தூள்.
சாரா பருப்பு, இனிப்பு, பாயசம் போன்ற பொருட்களில் சேர்க்கப்படுகின்றன. அதற்கு காரணம் இனிப்பின் சுவை அதிகரிப்பதோடு அது இனிப்போடு சேரும் போது உடலுக்கு தாது பலத்தையும் அதிகரித்து உடல் சூட்டையும் தணித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மூளை செல்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் என்பதால் சாரா பருப்பின் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில் வைட்டமின் இ சத்து உள்ளது. இரும்பு சத்து மூலமாக உடலுக்கு அதீத பலத்தை ஏற்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், வெட்டை சூடு இருந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையும், நீர்த்து போகும். வெட்டை வந்தவன் கட்டையிலே என்கிற பழமொழிக்கேற்ப உடலில் அதாவது சிறுநீர் கழிக்கும் போது விந்தணுக்கள் சேர்த்தே வெளியே அவற்றை தடுத்து நிறுத்தவும் இந்த நாட்டு சர்க்கரை பயன்படும் என்பதால் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுநீர். நாட்டு பசுநீர் உடலுக்கு குளிர்ச்சி தரும், தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும், மேனிக்கு அழகையும் ஒரு பளபளப்பையும் முகத்திற்கு தேஜஸையும் தரும். இது தேகியம் சூரணம் போன்றவற்றில் சேரும் போது மருந்தின் வீரியத்தன்மையை இரட்டிப்பாக்கி நீண்டகால மருந்து கெடாமல் இருக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுநெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், நாம் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறைகளையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.